वेलकम टू प्रगी बेबीज वर्ल्ड इनकी नम्बर चैनल बेबी रोम रोम हेल्थी मुरंगीर सूप एप्डी पाकपर इत कु नो शक्ति अधिकरी अनीमिया वराम तक प्लस हिपी अलव अधिक उदीयो एय्त मंत सूप कुलो प्रिपरेशन पाक फर्स्ट नम चल पाक मरकाम चेनल सब्सक्राइब पड़े कूड़े बेल बटन प्रेस पड़े आल ऑप्शन सेलेक्ट पड़िड़ें अब ना अपलोड पड़े लेटस्ट वीडियो नोटिफिकेशन उड़े वो सो दट वीडियो मिस् पड़ा पाक मुझे मुरंगीर पाती ना सत्कल मीदी एल कीर अयने वि मूणु मडंग अधिकान अयन पाल कैल्शियम वि नालु मडंग अधिकान कैल्शियम आरेंजिल विटमिन सी वि ஏழு மடங்கு அதிகமான விட்டமின் சி வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் விட மூணு மடங்கு அதிகமான பொட்டாசியம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்தின கீரையாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரையாக எடுத்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் முருங்கைக்கீரை, கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதுகூட தாளிக்க நெய், சீரகம், சூப்பில் சேர்க்கறதுக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு. க்ளீன் பவுலில் ஃபஸ்ட்டு கீரையை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டஸ்ட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. கீரையை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் முக்கி வாஷ் பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/2 teaspoon நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு கோல்டு இருக்க டைமில் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் உருகினதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம், தக்காளி லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கீரையை சேர்த்துட்டு கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கீரை சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த கப்பில் ஒரு 1.5 cup தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. பிலோ 1 year பேபிஸ்க்கு உப்பு சேர்க்க வேணாம். அதே மாதிரி மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 minutes அப்புறம் சூப் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வச்ச தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு, கீரையும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 minutes இருக்கட்டும். குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் இந்த சூப்பை வெதுவெதுன்னு கொடுங்க, அவங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். முருங்கைக்கீரை குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாமல் நாள் முழுக்க நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சூப் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லைன்னா சாதத்துலேயும் ஊற்றி கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிலோ 1 year பேபிஸ்க்கு இதில் இருக்க தண்ணியை மட்டும் கொடுங்க, அதுவே போதும். உங்கள் குழந்தை நல்லா மென்று சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதில் இருக்க கீரையை கூட கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த சூப்பை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.